பாய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கம் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. நம்மளோட சேனலை எப்படி மின் இணைப்போட நம்ம ஆதார் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ என்கிட்ட பார்த்தினா பிசி இருக்குது, உங்கள்கிட்ட மொபைல் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிசி இருந்தாலும் ஓகே. ஸோ பிசியில் நான் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் அது செக்யூர் இல்லை. ஸோ அது இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஃபயர் ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபயர் ஃபாக்ஸில் போய்ட்டு டேஞ்ச் எடுக்கும்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லிங்கே உங்களுக்கு வந்திருக்கு. ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கான பேஜுக்குள்ளே போகும். ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணும்னா அதோட லிங்க்கை கிளிக் பண்ணிங்களா கூட உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் மாதிரி தந்திருக்காங்க இல்லையா. ஜஸ்ட் அந்த இது நீங்கள் போனாலே உங்களுக்கு ஹேண்ட் சிம்பிள் காமிக்கும். அந்த அது கிளிக் பண்ணால் போதும், இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், அதாவது ஒரு 10 digit ஆர் 12 digit நம்பர் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஆல்ரெடி பில் கட்டியிருப்பீங்க இல்லையா ஏபி ஆஃபீஸில், அதில் ஒரு ரெசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்னா தமிழில் மின் ரசீது எண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த எண்ணை நீங்கள் வந்து டைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இந்த மீட்டர் பாக்ஸோட லிங்க் நீங்கள் அதாவது மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஓனரோட மொபைல் நம்பர் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணும். மேக்ஸிமம் உங்களோட பேரண்ட்ஸோட தான், ஐ மீன் உங்கள் அப்பாவோட தான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவரோடது போட்டுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேப்சா. ஸோ அதை பார்த்து கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே கீழே என்டர்ன்ற ஒரு பாக்ஸ் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு நான் போகும். ஏன்னா அதோட ஓனர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், பிகாஸ் ஓனரோட தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர். ஸோ உங்கள் அந்த மீட்டரோட ஓனரோட ஆதார் நம்பரை நம்ம கரெக்டாக டைப் பண்ணணும். ஸோ 12 digit நம்பரை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு என்டர் ஓடிபின்னு கொடுத்தா அந்த ஆதார் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ ஒரு 5 digit ஒரு 6 digit நம்பர் போகும். அந்த டிஜிட்டை நீங்கள் பார்த்து இந்த எம்டி பாக்ஸில் கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இது ரிஜிஸ்டர் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஏன் இது கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா சில பேர் இதெல்லாம் ஆதார் லிங்க் வந்து கனெக்டாகாமல் இருக்குது. ஏன்னா இப்போது இதில் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஒன்று தான் போதும் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஆதார் நம்பர் எல்லாத்துலேயுமே ஆதார் நம்பர் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மஸ்ட் நம்பர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 100 watts unit அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ வருதுங்க இல்லையா, அது உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஓகே, நான் ஓடிபி டைப் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் என்ன காமிக்குதுன்னா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்படி வந்தாவே கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட் ஆகிருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும், ஆதார் லிங்க் ஆஸ்பின் சக்ஸஸ்ஃபுல்லி லிங்க்டு வந்திருக்கு. ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் வீடியோ. கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் இப்படி இப்படி பண்ணியிருப்பேன், ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பபாய், சி யூ ஆல்.